7th standard refresher course first numbers numbers la enna irukku appdi nama paakaporam learning outcomes enna appdina to understand large numbers ah nama purinjikaporam and terms used to present them adhaadu large numbers ah eppadi nama present pandrom appingiradhu indha purinjikaporam to compare large numbers ah eppadi compare pandrathu edhu bigger number எது ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா அதெல்லாம் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம் பாருங்கள் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா சின்ன கிளாஸில் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இதில் இது ஒன்ஸ் பிளேஸ் இங்கே போட்டிருக்காங்க ஒன்ஸ் இது டென்ஸ் இது ஹண்ட்ரட்ஸ் இது தௌசண்ட்ஸ் இல்லையா ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுமா இதில் எத்தனை பீட்ஸ் இருக்குது செவன் இல்லையா செவன் தௌசண்ட்ஸ் இருக்குது ஹண்ட்ரட்ஸ் த்ரீ இல்லையா த்ரீ ஹண்ட்ரட்ஸ் இதில் ஃபோர் டென்ஸ் இருக்குது அதை நம்ம எப்படி சொல்லுவோம் ஃபார்ட்டி ஒன்ஸில் ஒன் ஃபார்ட்டி ஒன் எப்படி ரீட் பண்ணுவீங்க செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம் நம்பர்ஸை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் கற்றுக்குறீங்க லெட் அஸ் கன்சிடர் நம்பர்ஸ் டூ அண்ட் செவன் டூவையும் செவனையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டூவையும் செவனையும் யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணுற டூ டிஜிட் நம்பர்ஸ் என்னென்னலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டூவை ஃபஸ்ட் போட்டுக்குங்க டுவெண்ட்டி செவன் எழுதலாம் இல்லையா அதே திருப்பி போடுங்க செவன்ட்டி டூ எழுதலாம் டூவையே டூ டைம்ஸ் போடுங்க டுவெண்ட்டி டூ டூவை செவனு கொடுத்துருக்கனால நாம் இதை எழுதியிருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு தெரியுமா டூ டிஜிட் நம்பர்ஸ் தானே அதனால் உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் தெரியும் இல்லையா எது ஸ்மாலஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி டூ சரி நீங்கள் சொல்லுங்கள் எது பிக்கெஸ்ட் நம்பர் இதில் எதுமா பிக்கெஸ்ட் நம்பர் செவன்ட்டி செவன் ஓகேங்களா ஸோ ஸ்மாலர் நம்பர் பிக்கர் நம்பர் நமக்கு இப்போது தெரிஞ்சிருச்சு வி கேன் ரைட் த நம்பர் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டிஜிட்ஸ் இருக்குது இந்த நம்பரில் இல்லையா இந்த எயிட் டிஜிட் நம்பரை ப்ளேஸ் வேல்யூ சார்ட்டில் எப்படி போடுறது ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வேல்யூ சார்ட்டில் ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் டென் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் டென் லேக்ஸ் க்ரோர்ஸ் வரைக்கும் போட்டுக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு டிஜிட்லேருந்து போடுறோம் இது ஒன்ஸில் ஒன்று டென்ஸில் டூ ஹண்ட்ரட்ஸில் இந்த ஜீரோ அப்புறம் இந்த டூ எடுத்துகிட்டு வந்து தௌசண்ட்ஸில் ஃபோர் எடுத்துகிட்டு வந்து டென் தௌசண்ட்ஸில் ஜீரோ எடுத்துகிட்டு வந்து லேக்ஸில் போடுறோம் நைன் எடுத்து டென் லேக்ஸில் போடுறோம் ஒன்று க்ரோர்ஸில் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இதில் இதுக்கு பேர் இந்தியன் நம்பர் சிஸ்டம் ஓகேங்களா இதுக்கு பேர் என்ன சொன்னேன் இந்தியன் நம்பர் சிஸ்டம் இந்தியன் நம்பர் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸுக்கு அப்புறமா ஒரு கமா போடுவோம் அடுத்து டூ டிஜிட்ஸுக்கு அப்புறமா ஒரு கமா போடுவோம் அடுத்து டூ டிஜிட்ஸுக்கு அப்புறமா ஒரு கமா போடுவோம் இப்படி போட்டுக்குவோம் சரிங்களா ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸுக்கு அப்புறம் தௌசண்ட்ஸ் டென் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் டென் லேக்ஸ் க்ரோர்ஸ் டென் க்ரோர்ஸ் அது மாதிரி வரும் சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸுக்கு அப்புறமா ஒரு கமா போடணும் இந்தியன் நம்பர் சிஸ்டமில் அதுக்கு பிறகு டூ டிஜிட்ஸுக்கு அடுத்தால ஒரு கமா போடுவோம் அதுக்கப்புறம் டூ டிஜிட்ஸுக்கு அடுத்தால ஒரு கமா போடுவோம் ஃபஸ்ட்டு டிஜிட் ஒன்ஸ் அடுத்து டென்ஸ் அடுத்து இருக்கிறது ஹண்ட்ரட்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிறது தௌசண்ட்ஸ் அதுக்கடுத்து டென் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் டென் லேக்ஸ் அதுக்கப்புறம் என்னமா க்ரோர் டென் க்ரோர் அப்படி போய்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் இந்தியன் நம்பர் சிஸ்டம் நமக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கமாவே போடாமல் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க ஒன் செவன் ஃபோர் த்ரீ எயிட் டூ அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இதை நீங்கள் எப்படி படிப்பீங்க அப்படின்னு கேட்டால் இவ்வளோ பெரிய நம்பரை படிக்கிறது கஷ்டம் இல்லையா ஸோ நம்ம கமா போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமாவும் அடுத்த டூ டிஜிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கமாவும் போட்டிங்கன்னா இது ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸு தௌசண்ட்ஸ் டென் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது ஒன் லேக்ஸ் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ அப்படின்னு புரியுதுங்களா இது மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் கமா போட்டுட்டோன்னா ஈஸியாக நாம் படிச்சுக்குவோம் இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமில் ஒரு நம்பருக்கு எப்படி கமா போடுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன இந்தியன் நம்பர் சிஸ்டம் இப்போ பார்க்க போகிறது என்ன இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் சரிங்களா ஸோ இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமில்
ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இருக்கும், அதுக்கு பிறகு தௌசண்ட்ஸ் டென் தௌசண்ட்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ். பாருங்க இங்க என்ன இருக்கு எக்ஸ்ட்ராவா, ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் இருக்கு. அதே போல ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன, மில்லியன்ஸ், டென் மில்லியன்ஸ், அப்புறம் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் அப்படி இருக்கும் சரிங்களா. ஸோ நாம இதெல்லாம் முதல்ல எழுதிக்கிறோம், ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் டென் தௌசண்ட்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் மில்லியன்ஸ் டென் மில்லியன்ஸ் எழுதிட்டு இந்த நம்பர்ஸ் எடுத்துட்டு வந்து அதோட பிளேஸ்ல பிளேஸ் பண்ணிடுறோம் ஓகேங்களா. நம்ம இன்னொரு நம்பர் ட்ரை பண்ணுவோமா, பாருங்க இந்த நம்பர்ல இது ஒன்ஸ், இங்க டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், தௌசண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன, டென் தௌசண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன, மில்லியன்ஸ். ஸோ இதை நாம எப்படி படிப்போம்னா, ஆஃப்டர் எவ்ரி த்ரீ டிஜிட் கமா போட்டுக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட்ல இருந்து த்ரீ டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா, அதுக்கப்புறம் த்ரீ டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா. இதை படிக்கும்போது டூ மில்லியன்ஸ் 734,523 அப்படின்னு படிக்கணும். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ல கமா போடும்போது முன்னாடி இருந்து மூணு டிஜிட்டுக்கு அப்புறமா நம்ம கமா போடணும், இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பிக்சரை பாருங்க, இந்த பிக்சர்ல அஞ்சு பில்டிங்கோட ஹைட் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க 985 feet, இது 1245 feet, இது 1865 feet, இது 355, இது 585. இதை நீங்க எது பிக்கர் எது ஸ்மாலர் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணணும். ஏன்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸை விட சின்னது சரிங்களா. ஸோ இந்த மூணு த்ரீ டிஜிட் நம்பர்ஸ்ல எது சின்னதா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எது சின்னதா இருக்கு, 355 தான் ரொம்ப குட்டி இல்லைங்களா. அடுத்து என்ன வரும், 585 வரும். அடுத்து என்ன வரும், 985 ஓகேங்களா. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் பாருங்க, இங்கே த்ரீ, இங்கே ஃபைவ், இங்கே நைன். இதை ஆர்டர் பண்ணாவே நமக்கு இந்த மூணுமே ஆர்டர் ஆயிடுது. அடுத்து இங்கே பாருங்க, இந்த ரெண்டு தான் வந்து தௌசண்ட்க்கு மேலே இருக்கு. அதில் இது 1245, இது 1865 இல்லையா. ஸோ 1245 அதுக்கு பிறகு 1865 இப்படி நம்ம இதை அரேஞ்ச் பண்ணுறோம். அதாவது எது ஸ்மாலர் எது பிக்கர்னு நம்ம கண்டுபிடிச்சி எழுதுறோம். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி, இன் இந்தியன் டிஸ்டன்ஸ் அனாலிசிஸ் சார்ட் ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை அண்ட் நியூடெல்லி. சென்னைக்கு நியூடெல்லிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்க முதல்ல கண்டுபிடிக்கிறீங்க. பாருங்க இது இந்தியா மேப், இதுல இங்க சென்னை இருக்கு, இங்க நியூடெல்லி இருக்கு. சென்னைக்கு நியூடெல்லிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க 2155.9 kilometers. அதே மும்பைக்கு நியூடெல்லிக்கும் பாருங்க, மும்பை இங்க இருக்கு, நியூடெல்லி இங்க இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1365 kilometers. இதுல எதுவும் அதிக டிஸ்டன்ஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இல்லையா, சென்னையில இருந்து நியூடெல்லி தான் அதிக டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர், ஃபைண்ட் விச் ஆஃப் தீஸ் டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர், எந்த டிஸ்டன்ஸ் கிரேட்டர். ஸோ கிரேட்டர் டிஸ்டன்ஸ்ல எந்த சிட்டி இருக்கு அப்படின்னா, சென்னையில இருந்து நியூடெல்லி தான் அதிக டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2155.9 kilometers. ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி டூ, டிவைட் அ சார்ட் பேப்பர் இன் டூ 8 equal parts, 8 equal parts-ஆ டிவைட் பண்ணிக்கிறோம். ரைட் ஒன் ஆன் த ஃப்ளாஷ் கார்டு, டூ ஆன் த அதர் ஃப்ளாஷ் கார்டு, இது மாதிரி நம்ம ஒன்னொன்னுலையும் நம்பர்ஸ் எழுதிக்கிறோம் சரிங்களா. 8 numbers உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வச்சு எழுதக்கூடிய பாசிபிள் 8 digit numbers எழுதுவீங்களாம். பாருங்க என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8, இது ஒரு 8 digit number இல்லையா. இதை எப்படிமா நம்ம ரீட் பண்ணுவோம், இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் ரீட் பண்ணுங்களேன். ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் டென் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் டென் லேக்ஸ் க்ரோர்ஸ் இல்லையா. ஒன் க்ரோர் 23,045, ஒன் க்ரோர் 23,45,675 நம்ம ரீட் பண்ணுவோம் ஓகேங்களா. அடுத்து என்ன நம்பர் எழுதலாம் அப்படின்னா 1 2 3 4 5 6
7 8 என்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க 87 எப்படி ரீட் பண்ணுவோம் இத 1,23,45,687 இந்த நம்பர் ரீட் பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணலாம் 1 2 3 4 5 6 8 7 இருந்துச்சு இல்லையா இப்போ இதை என்ட்ரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க 7 8 6 இந்த பண்ணிக்கலாம் 1,23,45,786 இது மாதிரி நீங்கள் எவ்வளோ 8-digit நம்பர்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம் அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இந்த நம்பர் இந்த நம்பரில் 7 பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் இதை நாம் இந்தியன் சிஸ்டமில் கம்மா போடுவோமா இதுக்கு 7 0 8 1 4 6 இங்கே கம்மா போடுங்க அடுத்து 2-digit அப்புறம் ஒரு கம்மா போடுவோம் இல்லையா இது 1s இது 10s இது 100s இது 1000s இது 10,000s இது லேக்ஸ் ஸோ 7 எங்கேமா இருக்குது லேக்ஸ் பிளேஸில் இருக்குல்ல இல்லையா க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர் 7 lakhs செகண்ட் க்வெஸ்சன் 1 billion இஸ் ஈக்குவல் டு 1 billion நம்ம எப்படி சொல்லுவோம் எழுதி பார்ப்போம் நம்ம பார்ப்போமா நாம் பாருங்கள் 1s, 10s, 100s அதுக்கப்புறம் என்ன போடுவோம் 1000s, 10,000s, 100,000s இல்லையா இது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் அதுக்கப்புறம் மில்லியன்ஸ், 10 மில்லியன்ஸ், 100 மில்லியன்ஸ் அதுக்கப்புறம் தான் என்ன வரும் பில்லியன்ஸ் வரும் க்வெஸ்சன் 1 billion ஸோ இதுக்கெல்லாம் 0 போடுங்க பில்லியனுக்கு மட்டும் 1 போட்டுக்குங்க மீதி எல்லாத்துக்கும் நம்ம என்ன போட்டுக்கணும் 0 போட்டுக்கணும் இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் 1 billion சொல்கிறோம் க்வெஸ்சன் என்னென்னா அதை இந்தியன் சிஸ்டமில் என்ன சொல்லுவீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு இந்தியன் சிஸ்டமில் கம்மா போட்டிங்கன்னா ஆஃப்டர் 3rd digit அதுக்கப்புறம் ஒவ்வொரு 2 digit பின்னாடியும் கம்மா போடுவீங்க இல்லையா போடும்போது 1s, 10s, 100s இது 1000s இது 10,000s இது லேக்ஸ் இது 10 lakhs இது என்னன்னு சொல்லுவோம் க்ரோர்ஸ் இது 10 crores இது 100 crores இல்லையா ஸோ 100 croresங்கிறது ஆன்சர் க்வெஸ்சன் நம்பர் 3 த அரேபியன் சி ஹாஸ் அன் ஏரியா ஆஃப் இவ்வளோ கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க இதுக்கு 1 stents போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் இது கம்மா போட்டுக்குங்க இங்கேயும் கம்மா போட்டுக்குங்க அப்படின்னா 14,91,000 ஸ்கொயர் மைல்ஸ் ஓகேங்க இந்த ஏரியா லைஸ் பிட்வீன் இந்த 2ல இந்த 4 ஆப்ஷனில் எந்த 2 வேல்யூக்கு இடையில இந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் 1, 4, 9, 1, 0, 0, 0 ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்குவோமா 1, 4, 8, 9 பாருங்கள் 1, 4, 8, 9 இங்கே 1, 4, 9 இருக்குது இங்கே அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது 1, 2, 3 இதோட ரைட்டில் என்ன இருக்குது பாருங்கள் 1, 4, 9, 2, 5, 4, 0 கம்பேர் பண்ணும்போது 1, 4, 9 இங்கே 1, 4, 9 இங்கேயும் 1, 4, 9 தான் இங்கே 2 இருக்குது இங்கே 1 இருக்குது அப்போ இது இதை விட இந்த நம்பர் பிக்கர் நம்பர் தான் இல்லையா இதை விட இது ஸ்மாலர் நம்பரானு பாருங்கள் இது 1, 4, 8 அப்போ ஸ்மாலர் நம்பர் தான் இல்லையா ஸோ இந்த 2 நம்பருக்கும் நடுவில் தான் கண்டிப்பாக இந்த நம்பர் இருந்திருக்கும் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த நம்பர் கொடுத்துருக்க நம்பரை விட சின்னது இந்த நம்பர் கொடுத்துருக்க நம்பரை விட பெருசு ஸோ இந்த கொடுத்துருக்க நம்பர் இந்த 2 நம்பருக்கும் நடுவில் தான் இருந்திருக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா பாருங்கள் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது உங்களுக்கு 1, 4, 8, 9, 0, 0, 0 தான் இருக்குது ரைட் சைடு பாருங்கள் 1, 4, 9, 0, 5, 4, 0 இருக்குது 1, 4, 9 அப்புறம் இங்கே 1 இருக்குது இங்கே 0 இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை விட இந்த நம்பர் என்ன சின்ன நம்பர் அதனால இந்த ஆப்ஷன் ராங் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் 1, 4, 9, 0, 0, 0, 0 இங்கே 1, 4, 9, 0, 1, 0, 0 ஸோ இங்கே வந்து 9 அப்புறம் என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு நம்மக்கிட்ட 9 அப்புறம் 1 இருக்குது
அப்படின்னா இது இதை விட சின்ன நம்பர்னு மீனிங் இல்லையா? அந்த ஆப்ஷனும் ராங். இதே மாதிரி நீங்க அடுத்த ஆப்ஷனுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். Fill in the blanks. The smallest 6-digit number is. 6 digits இருக்கணும் உங்க நம்பர்ல, பாத்துக்கோங்க. 6 கோடு போட்டுக்கோங்க. ஸ்மாலஸ்ட் அப்படின்னா இங்க எல்லாம் 0 தான் இருந்திருக்கணும் இல்லையா? இங்க 1 இருந்திருக்கும். இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர். ஓகேங்களா? ஹையஸ்ட் அப்படின்னா ஹையஸ்ட் 6-digit நம்பர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 digitsலையும் நீங்க 9 போட்டுக்கணும். ஸ்மாலஸ்ட் கேட்டதுனால 6 digits போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டிஜிட்ல 1 போட்டு மிச்சத்துக்கலாம், 0 போட்டுக்கலாம். ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஃபில் இட் வித் த அப்ராப்ரியேட் சிம்பிள்ஸ், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஆர் ஈக்குவல். என்ன போடுவீங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே 4, இங்கேயும் 4 தான். அடுத்து 8, இங்கேயும் 8 தான். அடுத்து இங்கே 7 இருக்கீங்க, 5 இருக்கு. 7 பெருசு, 5 சின்னது இல்லையா? 7 கிரேட்டர், 5 ஸ்மால். ஸோ இங்கே என்ன சிம்பிள் போடுவீங்க? கிரேட்டர் தேன் சிம்பிள் போடுவீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.